இப்ப நம்ம எல்லாரும் விழுப்புரத்துக்கு போறோம். ஓஹோ, அங்க ஒரு சம்பவம். ஆஹா, படிச்சவாளுக்கு பக்தி புரியும், படிச்சுட்டே இருக்கவாளுக்கு பக்தி புரியும் சொல்ல கூட வந்துருவாங்க. ஓஹோ, படிக்காதவாளுக்கு பக்தி தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படிக்காத ஒருவன் தான் கண்ணப்பன். தான் எப்படி வாழ்ந்தோம் என்றே தெரியாது. சிவபெருமானே, உன்னுடைய முதல் கண்ணில் ரத்தம், என்னுடைய முதல் கண்ணை வைத்து விட்டேன். இரண்டாவது கண்ணில் ரத்தம், இரண்டாவது கண்ணை பீத்து வைக்க போகும்போது, அப்பா சிவபெருமானே, எங்கள் ஊருக்கு வந்தவாள்லாம் நிறைய கதை சொல்லியிருக்காங்க, அவங்களையெல்லாம் நான் கேட்டிருக்கேன், உனக்கு மூணு கண்ணு இருக்காமே, உனக்கு ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வரும்போது எனக்கு இருக்க ரெண்டாவது கண்ணை பிச்சு வைக்க போறேன். ஆனா அந்த பிச்சிட்டா எனக்கு உன் கண் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா என்று தன்னுடைய காலால் மிதித்து கொண்டு அடையாளம் வைத்து கொண்டு பண்ணும்போது மூணாவது கண்ணிலையும் சோதனை கொடுத்தா, எனக்கு பிச்சு வைக்க கண்ணு இல்லப்பா என்று சொன்ன கண்ணப்பன் படிப்பறிவில்லாதவன். ரொம்ப படிச்சு டிகிரி வாங்கிட்டா குழப்பம் இருக்கதா செய்யும். அதிலும் தெளிவு இருப்பது உண்டு. உண்டு, பாதி பாதி அப்படி போட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது, ஒண்ணுமே படிப்பறிவாதவன் அவன் யாருன்னா, இந்த ஊசி பாசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சீனிவாச கல்யாணத்துல குறவஞ்சிய குறவஞ்சி உருவம் எடுத்து பெருமானே பெண்ணாக வேடம் போட்டு வருவார். ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கும். ரொம்ப காதல் வச்சிருவார் பத்மாவதி மேல. இவ வந்து ஆணா போய் மீச வச்ச வேடனா போடும்போது தள்ளி தள்ளி போனா. அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை தேடி தேடி தவம் இருந்தாய், உன்னை நாடி நாடி வந்தேன், நீ ஓடி ஓடி போகிறாயே, உன்னை அடக்க ஒரே வழி, உன் வீட்டிற்கு நான் குறவஞ்சி என்ற பெண்ணாக வருவேன் என்று ஒரு வேடம் எடுத்தாரே, அந்த வேடத்தை நிஜமா பூண்ட ஒருத்தன். ஓ, அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப ஒரு அழகான விஷயம். சோழ மண்டலத்துக்கு சொல்ல வந்தேன் குறியம்மே, ஏழுமலை வாசாக்கில் குடியிருப்ப பச்சக்குதி கூறி சொல்லுவோம் லேலங்கடிலேலோ, அயலேலங்கடிலேலோ, நான் பார்த்ததுன்னு பாடிக்குவோம் லேலங்கடிலேலோ, லேலங்கடிலேலோ, பச்சகுரிதப்பா லேலங்கடிலேலோ, வைகுண்டம் மீது ஆனலே நங்கடிலேலோ, ஐயாரே தயர தயா தையாரே, ஐயாரே தயர தயா தையாரே, குறி சொல்லும் சமுதாயம் லேலங்கடிலேலோ, அமலே நங்கடிலேலோ, குறிக்கோள கண்டுபிடி போலே நங்கடிலேலோ, குறிக்கோள கண்டுபிடி போலே நங்கடிலேலோ, ஊசி முதல் பாசி வரை லேலங்கடிலே, ஊசி முதல் பாசி வரை லேலங்கடிலேலோ, உலகபுரா வித்துக்கிட்டுமோ லேலங்கடிலேலோ, உலகத்துக்கு வழங்கிடுமோ லேலங்கடிலேலோ, தையாரே தயர தையா தையாரே, தையாரே தயர தையா தையாரே, ஊசி பாசி நாங்களே வித்துட்டு இருக்கோம், நீங்களா நாங்க ஊசி பாசி விக்கிறவங்க நினைப்பீங்க? ஏன் தெரியுமா? உலகம் பூரானாக பலம் வந்தோம், எல்லா இடத்துலயும் பார்த்தா சில இடத்துல சில பேர் மனசு பிஞ்சு கிடக்கு. பார்த்தோம் ஐயா, நாங்க எதுக்கு ஊசி பாசி கொண்டு வரோம்? ஏதாவது பிஞ்சு கிடக்கா தச்சு விடுவோம் இல்லையா? அதனால பிஞ்சு கிடக்கும் மனசுகளே லேலங்கடிலேலோ, லேலங்கடிலேலோ, தச்சு விடுவோம் லேலங்கடிலேலோ, தச்சு விடுவோம் லேலங்கடிலேலோ, ஊசி ஒண்ணு வாங்கிடுங்க லேலங்கடிலேலோ, ஊசி ஒண்ணு வாங்கிடுங்க லேலங்கடிலேலோ, உலகத்தையே தச்சு தையாரே தயர தையா தையாரே, தையாரே தயர தையா தையாரே, அருமை.
ரொம்ப அழகா வாசிச்சாங்க எல்லாரும். உங்களோட அன்பான கரகோஷம். அதாங்க பஜோ மிருதங்கக்கு வேற மாதிரி வாசிக்கணும். ரெண்டு பேரும் அது மாதிரி வாசிச்சாங்க. குறவஞ்சி பாட்டுக்கு இப்படிதான் வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்தந்த அவதாரத்தை நாங்க மேக்கப் இல்லாமலே எடுத்துருவோம். ஆமாமா, மேக்கப் போட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். விழுப்புரம், விழுப்புரம் அப்படியே எல்லாரும் விழுப்புரத்துக்கு போயிடுங்க. பூர்வாசிரமம், பெரியவாளோட பூர்வாசிரமம். அங்க ஒரு கிராமம், இந்த மாதிரி குறவத குறி சொல்லும் ஒரு நபர். சரி, அவருடைய வார்த்தையை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் சட்டம், அதுதான் சத்தியம். ஆமா, அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப தீராத பிரச்சனை. ஓஹோ, தீராத பிரச்சனை இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அவருக்கு யாரும் எதுவும் எடுத்து சொல்லல. ஓஹோ, வீட்டுல ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்காதீங்க, அந்த பிரச்சனையும் இங்க நான் சொல்ல மாட்டேன். சரி, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, அதனால தூங்கியவன் கனவு அப்படியே தூங்கிட்டாரு. எங்க தெரியுமா? ரயில் தண்டவாளத்தை பார்த்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல அப்படியே தூங்கிட்டாரு. சரி, ஏன்னா நாளைக்கு டமால் அப்படின்னு போய் உள்ள விழுந்து முடிச்சிக்கலான்றது எண்ணம் அவருக்கு இருந்திருக்குன்றது அவரே சொல்றாரு. எண்ணம் இருக்கு, எண்ணம் இருக்கு. தூங்கியவர் கனவுலே ஒரு சுவாமி வருகிறார். இங்கதான் விசேஷம். அப்பா, நீ சாக வேண்டாம், என்ன வந்து பார் என்று குரலோசை கேட்கிறது. தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தான், வேதனையை தள்ளினான், பிரச்சனையை தள்ளினான், எல்லாத்தையும் தள்ளிவிட்டான். தள்ளிவிட்டு அவன் மனசுல ஒரு புத்துணர்ச்சி. சுவாமியை பார்த்தவனே ஒரு புத்துணர்ச்சி. எந்த சுவாமின்னு தெரியாது, பேரு தெரியாது, ஊரு தெரியாது, எங்க இருக்காரு தெரியாது, அவரோட மூர்த்தி தெரியாது, கீர்த்தி தெரியாது, புகழ் தெரியாது, உருவம் தெரியாது, அதிசயம் தெரியாது, அனுபவம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒண்ணு தெரியும், என்ன? நான் இருக்கேன், என்ன வந்து பாருன்னு சொன்ன வார்த்தை மட்டும் தெரியும். தெரியும், எவ்வளவு பெரிய அனுபவம் இது. கனவில் வந்த சுவாமி யார்? யார் அவனை அடியாத கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிற சாமியா பாக்குறான். யார் என்று ஊகிக்கவும் ஞானம் இல்லை. ஞானம் இல்லை, ஆனால் தேடல் இருந்தது. தேடிக்கிட்டே இருக்கணும். ஓ, ஏக்கம் மனது வாடியது. வாடியது, தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை விற்று. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்ததுங்க. நம்ம எல்லாம் மோதிரம் வச்சிருப்போம், அல்லது கஷ்டம் வந்து படிப்பு கிடைப்பு வந்தா விக்கிறதுக்கு அதை வச்சுப்போம். தப்பு இல்லையே, தங்கம் என்பது எப்பவும் நம்ம வீட்டுல தங்கி இருப்பது. என்றைக்காவது நம்மளுக்கு செலவு வந்தால் சேமிப்பதற்கு தான், அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தான். ஆனால் அவன் வீட்டுல இருந்த லேடிஸ் கிட்ட எதுவும் சொல்லாம தனக்குன்னு இருந்த ஒரு தங்க மோதிரத்தை எடுத்து கொண்டு போய் வித்து, இப்படி ஒரு அழகான ரீ ரிகார்டிங்கும் கேட்டு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு எந்த சாமின்னு பார்க்க போறான். எவ்வளவு பெரிய பக்தி அது. சாமி தெரிஞ்சிருந்து செலவு பண்ணி போனாலும் நல்லா இருக்கு. கிரிவலம் போயிட்டா பிரச்சனை போயிடும் சார் அப்படின்னு கிரிவலத்தை நோக்கி போனா பரவாயில்ல. எங்க இருக்காருனே தெரியல, எப்படி சார் தேடுவீங்க? கலைவாணர் பாட்டு ஒண்ணு இருக்க, எங்கே தேடுவேன், அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. பலரை பார்த்தான், மீண்டும் தேடினான். இப்பதான் ஒரு பெரிய விஷயம். மகா பெரியவா, வேலூர் பக்கம் ஏகாம்பர குப்பம் முகாம், இவன் சரியா அங்க போயிட்டான். ஏன்னா விழுப்புரம் தானே, அந்த பக்கம் தானே, நடந்தே போய் தேடி 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 நடந்தே போயிட்டான். சரி, மாலை நேரம், பரமபக்தன் பரமாச்சாரியாலை பார்த்து விட்டான். பார்த்து விட்டான், பார்த்துட்டு என்ன தெரியுமா? ஆமா ஆமா, இதே சாமி தான் என் கனவுல வந்தது. கனவில் வந்த இவர் தான் பார்த்துட்டேன், இவரை நான் பார்த்துட்டேன் சாமி. நீதான் என்னை காப்பாத்தின, உயில் எழுதிவே உயில் எழுதிவேங்கிறாங்களே, உயில் பெருசா ரயில் பெருசான்னு பார்த்தேன், ரயில்ல போய் விழுந்துடலான்னு நான் நினைச்சேனே, நீதான் என்னை காப்பாத்தின, நீதான் என்னை வந்து பார்க்க சொன்ன, வந்திருக்கல, உள்ளே உட்கார்ந்து இருக்கேன் சாமி, வெளியவா, 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 வந்தாரா, வரல சாமி, நீதான் என்னை பார்த்த, வர சொன்னல, வெளியவா, வெளியவா, வெளியவா கேட்கிறார். இன்றைக்கு மௌனம் என்பதனால் வெளியே அவரால் வர முடியல. வர முடியல, உடனே உணவு அவருக்கு கொடுக்க சொல்லி, ராஜம்மாள்னு ஒரு பக்தி சிஷியா இருந்தாங்க, கொடுக்க சொல்லி அவன்கிட்ட கொடுத்து நாளைக்கு அவனை பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை மௌன குறிப்பில் சொன்ன உடனே அந்த அம்மா அதை வந்து சொன்ன, தாயே தாயே, என் குடும்ப பிரச்சனை, மன ஒடிஞ்சு சாவலானு வந்தேன், இந்த சாமி என் கனவுல வந்து என்னை சாகாதே அப்படின்னு சொல்லுச்சு, என்ன வந்து பாருன்னு சொல்லுச்சு,
எத்தனை சாமி தேடின தெரியுமா? ஒரு சாமியை நான் பார்த்த சாமி இல்ல. இல்லை, இந்த சாமி தான். கண்களில் கண்ணீர் வழிந்தது. மகாபிரிவானின் அருளை நினைத்து அவனிடம் பேசிய அந்த பக்திக்கே வியப்பு வந்துருச்சு. மறுநாள் காலை தரிசனம் தந்தார் மகா பெரியவர். ஜெயஜய சங்கர ஹரஹர சங்கர கோஷம் தெரியுமா? தெரியாது. கால விழுந்து நமஸ்காரம் பண்ண தெரியுமா? தெரியாது. அவனுக்கு என்னதான் தெரியும்? ஒண்ணுதான் தெரியும், கனவுல பார்த்த சாமி இது. வந்துட்டார், நேர்ல வந்துட்டார் சாமி. வந்துட்டார் மகா பெரிய, வந்துட்டார். எல்லாரும் இப்படி இப்படி தள்ளி விடுறாங்க. யார் எல்லாம் நம்ம பார்த்து அவர் சாமி வரும்போது அப்படி பண்ணுவாங்கல்ல. மகா பெரியவர் கிட்ட வந்துட்டான். சாமி சாமி, உன்னை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு சாமி. எப்படி இருக்கு? அம்மா மாதிரி இருக்கு சாமி. சாமி, என் வீட்டுக்கு நான் இனிமே போவே மாட்டேன். எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. உன்னை பார்த்தேன், என் வாழ்க்கை நிம்மதி ஆயிடுச்சு. இனிமே சாகவும் மாட்டேன், வாழ்க்கையில உயிரோடு இருப்பேன். ஆனா உங்கூட தான் இருப்பேன். எப்படி தெரியுமா? நீ நடந்துகிட்டே போறல, பாத யாத்திரை போயிட்டே இருக்கல, கீழே நீ பாத யாத்திரை போற இடத்த முன்னாலேயே போய் சுத்தம் பண்ணி பெருக்குற ஆளா உங்கூடவே இருக்க என்று சொன்னார். உடனே பெரியவர் சொன்னார், கவலைப்படாதேப்பா, அதெல்லாம் வேண்டாம். ஊருக்கு போ, இனி எல்லாரும் நல்லபடியா உங்ககிட்ட நடந்துப்பாங்க. அவர் என்ன பிரச்சனை சொன்னாருங்கறத அப்புறம் உங்க காதல நான் சொல்றேன். எல்லாரும் நல்லபடியா நடப்பாங்க. ஒன்னு செய், என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சாமியை நினைச்சுக்கோ. அந்த ஆச்சாரியாலை, அந்த மகாபெரியவாளையெல்லாம் அவருக்கு அவர் சொன்னாலும் புரியாதுன்னு தெரியும். சாமிய நினைச்சுக்கோ, எல்லாம் சரியாக போகும் என்று பழங்கள் தந்து ஆசி தந்து அந்த குறி சொல்லும் நபர், குறி சொல்லும் பக்தன், உலகத்துக்கே அவன் குறி சொல்லக்கூடியவன், கூட்டி வச்சு குறி சொல்லக்கூடியவன், படிப்பறியாதவன், பண்பறிந்தவன், பாசம் உள்ளவன், பரமாச்சாரியால் ஆசியை முழுதாக பெற்றவன் என்ற ஒரு வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்ப வந்து அது சுத்தமா நிறைய கிடைக்குதுன்னா, நமக்கு பக்தி இருக்கும் பொழுதுதான். ஆனால் அப்பேற்பட்ட குறி சொல்லும் தோழன் பிற்காலத்தில எப்படி வந்தான் தெரியுமா? நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்குவோம், ஜெய 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 சங்கரா, ஹரஹரஹர சங்கரா என்று பக்தியிலே பக்குவப்பட்டு எப்பொழுது பெரியவா அந்த இடத்துக்கு வந்தாலும் அவர்களை சென்று தரிசனம் செய்யும் பக்தனாக அவன் மாறினான். பெரியவாளோட தரிசன அனுபவம் இதை விட நம்மளுக்கு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மீண்டும் வாழ வைத்த ஒரு அற்புதம், ஆனந்தம். அதுவே தரிசனம், அதுவே பெரியவா நம்ம மேல வச்சிருக்கும் கரிசனம். இதை விட எது நிரந்தரம்? இதுவே நிதர்சனம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் சொல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் சொல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய.
சிவாய, ஓ நம சிவாய, ஓ கொடுத்த வரம் அல்லவா அந்த குறவஞ்சி சொல்லும் தோழனுக்கு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜ